இந்திய கலாச்சாரத்தில் அழகிலை உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் குஜராத்தின் பாரம்பரியமிக்க கர்பா நடனம் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் கர்பா நடனம் வாழ்க்கையின் கொண்டாட்டமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தில் வேரூன்றி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறவுள்ள 2023 ஆண்டின் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2023 உத்தராகண்ட் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாடு அமைதியிலிருந்து செழிப்புக்கு என்ற தலைப்பில் நடக்கவுள்ளது. இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மறு ஒருங்கிணைப்பு திருத்த சட்ட மசோதா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த சட்ட மசோதா ஆகியவை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2 மசோதாக்கள் மீது பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியாவின் முதலாவது பிரதமரின் 2 தவறுகளால் தான் காஷ்மீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். 8வது இந்தியா சுரினாம் இணை ஆணையக் கூட்டம் பலன் சார்ந்த வகையில் நடைபெற்றதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் சுரினாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆல்பர்ட் ராம்டன் ஆகியோர் அடங்கிய குழுவினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்து குறிப்பிட்டுள்ளார். கனமழை காரணமாக மின் நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அபராதமின்றி செலுத்துவதற்கு கால நீட்டிப்பை தமிழக அரசு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதனை தெரிவித்துள்ளார். மின் கட்டணம் செலுத்த 7ஆம் தேதி வரை கடைசி நாளாக கொண்டவர்கள் வரும் 18ஆம் தேதி வரை அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்தலாம். ஏற்கனவே அபராத தொகை செலுத்திய மின் நுகர்வோருக்கு அது அடுத்த மின் கட்டண தொகையில் சரி செய்யப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் மிக்ஜவுன் புயல் பாதித்த பகுதிகளில் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திடீர்நகர், கோதாமேடு போன்ற பகுதிகளில் 5000-க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்தார். இந்த ஆய்வின்போது சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாமன்ற உறுப்பினர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பெரிய சேவலில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கரும்பு அரவை துவக்கப்பட்டது. கரும்பு ஆலையில் அரவை பணியினை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் அரவையில் 2வது இடத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை இது என்றும், 3 மாவட்டங்கள் பயனடைகின்றன என்றும் கூறினார். ஆண்டுதோறும் 4.2 லட்சம் டன் கரும்பு அரைக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் வைகை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக சித்தாதிபுரம் படி அணை நிரம்பி வழிகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வைகை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சோழவந்தான் அருகே உள்ள சித்தாதிபுரம் படி அணை நிரம்பி வழியும் ரம்மியமான பிரத்யேக ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 21 மீனவர்கள் மற்றும் 4 விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். மிக்ஜோன் புயல் காரணமாக கடந்த 1 வாரமாக கடலுக்கு செல்லாமல் இருந்த ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் எல்லை தாண்டி வந்ததாக 21 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு மீனவர்களையும் மீன்பிடி விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு, பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். இதேபோல் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிர் நிலவியது. பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் செல்லும் ஆட்கள் தெரியாத அளவிற்கு மூடுபனி நிலவியது. அதியமான் கோட்டை, தொப்பூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் சாலையில் வரும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. இந்த கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாயினர். அசாம் மாநிலத்தில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிகாலை 5:42 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், 3.5 என்ற ரிக்டர் அளவில் பதிவானதாகவும் தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது.
கவுஹாத்தி பகுதியில் 5 கிலோமீட்டர் ஆழத்திலும் 63 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறைந்த அளவில் பதிவாவதால் உயிர்ச்சேதம் மற்றும் மற்ற பாதிப்புகள் எதுவும் தற்போது வரை ஏற்படவில்லை என்றும் தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. புவனேஸ்வர் ஹவுரா ஜன் சதாப்தி விரைவு ரயிலில் இன்று அதிகாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடிசா மாநிலம் கட்டாக் ரயில் நிலையத்தில் இன்று காலை இந்த தீ விபத்து ஏற்பட்டது. ரயில் பெட்டியின் பிரேக் ஷூவில் இருந்து புகை வெளியேறியதை அடுத்து தீ பரவியது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் தீப்பிடித்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இதையடுத்து ரயில் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். லாஸ் வேகாஸில் உள்ள நெவேடா பல்கலைக்கழக வளாகத்தில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கியால் சுட்ட நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது.